ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರಚೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶ್ರೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/8/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அமாவாசை. காலை 8:45 பின்பு பிரதமை. நட்சத்திரம் ஆயில்யம். அதிகாலை 5:13 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரை. மதியம் 1:45-2:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00-1:30 வரை. யமகண்டம் காலை 7:30-9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். 19ஆம் தேதிக்கான ராசிபலன். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால அதிகாரம், தைரியம், மனோபலம், எடுத்த காரியத்தில் ஒரு உறுதி, தீர்க்கமான செயல்பாடு இதுவெல்லாம் இன்றைய நாள் அதிகரிக்கும். இதில் ஏதோ ரெண்டு இருந்தாலே போதும், இந்த வாழ்க்கையில் வந்து ஜெயித்து காட்ட முடியும். இந்த மாதிரி 4-5 விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஜெயிச்சு இந்த உலகத்தில் நிலைச்சி நிற்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பில் உள்ளவர்களுக்கும் உறவில் வந்தவர்களுக்கும் நகை இரவல் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமான். அதிஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் XA. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் வகையாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே அதாவது மர வேலை செய்கிறவங்க, விவசாய சம்பந்தப்பட்ட அந்த கருவிகள் விற்பனை செய்கிறவங்க, போர்வெல் போடுறவங்க, இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான நன்மைகளும் பெருவாரியான ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சாதாரண விவசாயத்துக்கு உழவு தொழிலுக்காக டிராக்டர் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட ஆதாயமான வருமானம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணாடி பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஸ்வரூப ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய நல்ல நாள். அதாவது மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனை இருந்தது அப்படின்னாலோ, திருமண வயசு வந்து திருமணம் ஆகாமல் இருந்தது அப்படின்னாலோ, திருமணமாகி ஒரு சில குடும்பங்கள் பிரிஞ்சிருந்ததுனாலோ, அவங்களுக்கு வந்து பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய, திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய, அப்படி திருமணம் அமையக்கூடியவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மனசில் வந்து அதாவது கடந்த காலங்களில் பொறுமையாக இருந்த பெண்களுக்கு பெருமையான கணவர், பெருமையான மன்னவர் அமையக்கூடிய, உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பைரவாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்ட வாசல். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GA. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சி மகிழ்ச்சி இரண்டுமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும். குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் மன நிம்மதி மிகுதியாகும். வாராத நிலுவையில் இருக்கக்கூடிய வாராத பணம் கூட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் மற்றும் வியாபார ரீதியில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துவரை பருப்பு பொங்கல் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்காடு காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பனிபோல் விலகக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணைந்து அமாவாசை யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அல்லது பெத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் வலி சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சந்திர பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சூரியனோடு புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கனமான தன லாபம் கிடைக்கக்கூடிய
வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி குபேரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியோடு சேர்ந்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய மிகுதியான நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. கடந்த கால கஷ்டங்களிலிருந்து விலகி, அதாவது கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடல் கடந்த பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேருக்கு பயணம் செல்லாமலேயே அந்த இருக்கிற இடத்திலிருந்தே அந்த பண வரவுகளை இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தான தர்ம காரியங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் அமர்ந்து பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பூரிப்பான செய்திகள் பூரிப்பான நன்மைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தில் தடைபட்டு நின்ற சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். கடந்த காலங்களில் வாங்கிய கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். புதிய வாகனம் அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் சில பேருக்கு பலிதமாகும். மிகுந்த இன்றைய நாளில் பொது சேவைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகமே இல்லாதவர் மூலமாக கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, அதாவது பகலில் அல்லது இரவில் தூக்கமே இல்லாமல் ஏகப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு உத்தியோக இழப்பு ஏற்பட்டால் கூட அந்த உத்தியோகத்திலிருந்து இழந்து அந்த உத்தியோகம் வந்து நீங்கள் இழந்து வந்தால் கூட உங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் உருவாகும். அதன் காரணமாக நீங்களும் முதலாளி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனி வகைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரண மோசன கணபதி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆட்சி அப்படிங்கிறத விட பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வகையில், அதாவது அரச யோகத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கேட்ட பணியிட மாற்றம் இன்றைய நாளில் அமையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அலைபேசி வழியாக நாடி வரும். அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து ஓரளவு சமாதானம் கிடைக்கக்கூடிய, ஓரளவு வந்து அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள். கீர்த்தி அப்படிங்கிற புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்குது. ஏன்னா புதன் பகவான் சந்திர பகவானோடு இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீங்கள் சாதாரண உத்தியோகத்தில் இருந்தால் கூட உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி பொது சேவையில் இருந்தீங்க அப்படின்னா புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனை செய்யக்கூடிய அல்லது புதிய கண்டுபிடிப்பு நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவர்கள் மூலமாக மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், நல்லா இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட மற்றவங்க நமக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய அம்சம் இருந்துகிட்டு இருக்கணும். அந்த அம்சம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயத்தில் சப்தமஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயது வந்து அல்லது திருமண வயசை கடந்தவங்களுக்கு இன்றைய நாளில் திருமணம் உறுதியாகும். அது கூட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் IT சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும், அதே சமயம் வந்து சாதாரண வியாபாரியாக உள்ளவர்களுக்கும் நல்ல
வரவு கிடைக்கக்கூடிய, நல்ல தன வரவு கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய தகுதி மிகுதியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான், சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து அமாவாசை யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும், அதே புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, அதாவது அனுகூலம் கிடைக்குது, ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அதற்கும் மேலே அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இன்றைய நாளில் அதிகமாக இருக்குது. அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ராசிபதி குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால எந்த விஷயமாக இருந்தாலும் யதார்த்தமான செயல்பாடுகளால் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாம்பூல தட்டும் தளவாள இலையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம். இது பொது பலன் தான். இருந்தாலும் உங்களுடைய பிறந்தகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, கொள்கையோடு வாழ வேண்டிய நாம கொரோனாவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற விஷயத்தையும் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.